தோழர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களுக்கு பல பேர் விதவிதமான கருத்துக்களை பேசுகிறார்கள் எல்லா கருத்துகளுக்கும் நாம் பதில் சொல்வது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஆனாலும் கூட சில கண்ணோட்டங்களை நாம் சிலரிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லது நாம் எந்த காரணத்திற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பேசுறோம் நமக்கு வீடியோக்கு கீழே வந்து சூத்திரர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு பயன்படுத்தாதீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தொடர்ந்து பல பேர் பல விதங்களில் சொல்கிறார்கள் அவர்கள் நோக்கம் என்பது இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை இழிவுபடுத்துகிறது பார்ப்பனர்கள் நம்மை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்திய வார்த்தை சூத்திர மக்கள் சூத்திரன் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் ஏன் அதையே வார்த்தையை அதே அர்த்தத்தில் பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க சூத்திரன் என்றால் தேவடியா மக்கள் அப்படின்னு தான் பெரியார் சொல்றார் அப்ப இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது என்ன காரணம் அப்படின்னா நாம் நம்மை நாமே அப்படி இழிவுபடுத்திக் கொள்கிறோம் என்பதல்ல இப்படி நாம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையில் தான் இன்னைக்கும் இன்னைக்கும் பார்ப்பனர்களை பாருங்க தன்னை பிராமின் அப்படின்னு சொல்லுவான் ஐயர் ஐயங்கார் அப்படின்னு சொல்லி காஸ்ட்ரை தன்னுடைய சாதியை சொல்லி அவன் அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டான் பிராமின் சொல்லுவான் தான் நாம பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் பிராமின் அப்படிங்கிறது வர்ணம் வர்ணம் என்பது சாதி கிடையாது அது அதற்கு மேற்பட்ட ஒரு அடுக்கு அப்போ அவன் அந்த சாதிய அடுக்கில் அந்த வர்ண அடுக்கில் பிரிக்கும் போது நம்மை சூத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்ப அவன் பிராமின்னு மீண்டும் மீண்டும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வான் அப்படின்னா நம்மை சூத்திரன் தான் சொல்லுகிறான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சாதிய அடையாளங்களை பெருமிதமாக நினைத்துக் கொள்கிறோம் நாம வந்து கீழ இருக்கிற சாதிகள் தான் மோசமானது அப்படின்னு நினைக்கிறோம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களில் பெரும்பகுதி பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள்தான் கீழானவர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள் ஆழமாக இருக்கிறது அவர்கள் பார்ப்பனர்களை உயர்வாக மதிக்கிறார்களா இல்லையா என்பது அல்ல பெரும்பகுதி வேர் தாழ்த்தப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படி கீழானவர்கள் எண்ணத்தோட பேசுகிறார்கள் அப்படி எண்ணத்தோட இருக்கிறார்கள் அதுக்கு எதிராகத்தான் பெரியார் சொல்கிறார் இல்ல சூத்திரன் அப்படிங்கிறத மிக மோசமானது பஞ்சவர்களாக இருக்கிறவர்கள் பஞ்சவர்கள் என்பது அவுட் சாதிக்கு உட்படாதவர்கள் வருணத்திற்கு உட்படாதவர்கள் இருந்து வேறுபட்டவர்கள் ஆனா நான்கு வருணத்திற்கு உள்ளாக இருப்பதுதான் சூத்திர வருணம் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இப்ப இந்த நாலு வருணத்துல நாலாவது வருணமாக கடைசியாக இருப்பது இந்த சூத்திரங்கிற வருணம் இந்த சூத்திரன்கிற வருணத்திற்கு அடிமைகள் தாசர்கள் தசுக்கள் விபச்சாரிகளுக்கு பிறந்தவர்கள் இப்படியெல்லாம் அர்த்தத்தை அவர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சூத்திர நிலைமையிலிருந்து இந்த சூத்திர நிலைமையிலிருந்து பிரிந்தவர்கள் பல சாதிகளாக வெவ்வேறு சாதிகளாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம் திராவிட மக்களாகிய நாம் பார்ப்பனரல்லாத மக்களாகிய நாம் இந்த மேல் மூன்று வருடத்திற்குள் இருப்பதில்லை தன்னை சத்திரியன் அப்படின்னு சொல்லி தானே சொல்லிக் கொண்டாலும் சரி தனக்கு தானே பூணூல் அணிவித்துக் கொண்டாலும் சரி நாங்கள் இந்த அக்கினி குண்டத்திலிருந்து பிறந்தோம் என்று வெள்ளமில்லாமல் சொல்லிக் கொண்டாலும் சரி இதை எல்லாம் பார்ப்பனர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் நம்மை மொத்தமாக சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இழிவை மறைத்து நம்மை நாமே உயர்வாக கருதிக்கொள்வது அல்ல நான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறேன் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஜாதிய இழிவென்பது நாம் நம்மை உயர்வாக கருதிக்கொள்வது அல்ல என்னை குறித்த எதிராளியின் என்னை அவமானமாக மனதிலிருந்து அந்த அழுக்கை நீக்குவது அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சூத்திரர்கள் என்பதை விட பஞ்சமர்கள் என்கிற அவுட்காஸ்ட் மேலானவர்கள் அப்படின்னு பெரியார் சொல்றார் அப்போ இந்த பிரச்சனை அதாவது என்னை ஆண்ட தன்னை ஆண்ட பரம்பரை தன்னை சாதி இந்து தன்னை வந்து ஆதிக்க சாதி என்றெல்லாம் கருதி கொள்ளுகிற இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பன வர்ணாசிரம அடியில் அடித்தளத்தில் நாம் சூத்திரர்களாகத்தான் இருக்கிறோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் பஞ்சமர்களை விட விட தாழ்த்தப்பட்ட மக்களை விட கீழான நிலையில் தான் இருக்கிறோம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதனாலதான் அவன் சொல்றான் சச்சூத்திரர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் பெரியார் சொல்றாரு சூத்திரன் என்பதே அர்த்தம் சச்சூத்திரன் நல்ல தேவையாம அர்த்தம் இதை விட கேவலம் உனக்கு வேண்டுமா அப்படின்னு சொல்றாரு கேவலங்களை இந்த அதாவது புண்ணுக்கு புணுகு பூசுவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மூடி மறைக்கிற வேலையை மீண்டும் மீண்டும் செய்வது என்பது நம்மை நாமே நமக்கு இருக்கக்கூடிய அழுக்குகளை அசிங்கங்களை மூடி மறைத்து இந்த பார்ப்பனிய வருணாசிரம தர்மத்தின் அசிக்கத்தை கேடை வெளிக்குணர தயாராக இல்லாத நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த அமைப்புக்குள்ளேயே நாம் நம்மை சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இந்த வார்த்தைகளை எல்லாம் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம் சில ஜாதிக்காரர்கள் தங்கள் பெயருக்கு இப்படி ஒரு சாதி பெயரை வைப்போம் பல்லர்கள் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவேந்திர அப்படின்னு சமஸ்கிருத பின்னணியோடு ஒன்றை கொண்டு வருகிறார்கள் அதே மாதிரி வன்னியர்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் பெயர்ல இருந்துச்சுன்னா இந்த பார்ப்பன பின்புலத்தை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார்கள் சக்கிலி சக்கிலியர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி அருந்ததியர் அருந்ததி அப்படிங்கிற அந்த பார்ப்பன பின்புலத்தை இணைத்துக் கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் மீண்டும் மீண்டும் பார்ப்பன பின்புலத்துக்குள் செல்வது என்பது இந்த ஜாதிய மீண்டும் அதுக்கு வேலைதானே தவிர இந்த இழிவை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த இழிவை மீண்டும் மீண்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் இதை சரியாக நமது தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தைகளில் கீழே கமெண்ட் போட்ட எனக்கு தெரிந்து அப்படி ஒரு கமெண்ட போடுறாருன்னா அவர் தாழ்த்தப்பட்ட அந்த சமூகத்திலிருந்து வந்தவராக இருக்கலாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் தாழ்த்தப்பட்ட அப்படின்னு தான் சொன்னமே தவிர தாழ்ந்த மக்கள்னு சொல்லல ஆனா பார்ப்பனியம் என்ன சொல்கிறது தாழ்ந்தவர்கள் இழிந்தவர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் சொல்லி இழித்து பேசுகிறது தாழ்த்தப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம் பிறரால் நசுக்கப்பட்டவர்கள் அர்த்தம் பிறரால் கேவலமாக நடத்தப்பட்டவர்கள் அர்த்தம் இந்த இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு பெரும்பகுதி மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறதா அந்த புரிதல் இருந்தா தான் நம்மளை நசுக்கணும் அப்படிங்கிற அந்த கோபம் இருந்தால்தான் அதற்கு எதிராக கிளர்ந்து அந்த கோபம் வரும் அப்படி இல்லையே அந்த உணர்ச்சியே இல்லையே மூடி மறைக்கிறதுக்கு வேற வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் இன்னும் ஒருபடி அதிகமாக செல்கிறார் அன்டச்சபிள்ஸ் பெரும்பகுதி நேரம் அம்பேத்கர் தன்னுடைய பேச்சில் அன்டச்சபிள்ஸ் வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் அன்டச்சபிள்ஸ் தீண்ட தகாதவர்கள் அவர் அப்படியே சொல்றாரு தீண்டத்தகாத மக்கள்னே சொல்றாரு இப்ப யாராவது அவர்கிட்ட போய் நீங்க என்னை தீண்ட தகாதவர்கள் சொல்கிறீர்கள் எங்கள் நாங்களை நாங்கள் இப்படியெல்லாம் உயர்ந்தவர்கள் எங்களுக்குள் ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் அது அந்த அவ்வளவு பெரிய அறிவு ஜீவி இந்த சட்டத்தையே வகுத்தளித்த மேதை அவர் இந்த சமூகத்தின் இழிவை பார்த்து இன்னும் சொல்ல போனால் அந்த தீண்டத்தகாத ஒரு சமூகத்திலிருந்து வந்து தன்னை மீண்டும் மீண்டும் தீண்டத்தகாதவனே சொல்லிட்டாரு ஏன்னா இந்த இந்த சமூகம் என்பது நம்மை தீண்ட தகாதவனாக தான் வைத்திருக்கிறது அப்படிங்கறத அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் அப்போ சூத்திரர்கள் வார்த்தையை நாமே சொல்லிக் கொள்வது என்பது தப்பில்லை சூத்திரர்கள் என்ற உணர்வு நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா தான் பார்ப்பனியத்தை சரியாக எதிர்க்க முடியும் இல்ல இல்ல நாங்க வந்து ஒருத்தர் என்கிட்ட போன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலே வாதாடுகிறார் பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஒரு வகையான உளவியல் பின்னுக்கு தழுகிற வேலை நடக்கிறது உளவியலாக நாம் பின்னே கிடக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை இருப்பதனாலேயே நாம் உளவியலாக தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கிறது எனவே இதை நாம் மாற்ற வேண்டும் அவர்கள் உயர் சாதி அப்படின்னு உயர்ந்த அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதால அவர் உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் வாதாடுகிறார் நான் அவருக்கும் சொல்கிறேன் அவரை போல் சிந்திக்கிற பல பேருக்கும் சொல்கிறேன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உயர் சாதி இந்த பிரிவுகள் எல்லாம் எப்போ வந்துச்சு எப்ப இடஒதுக்கீடு வந்துச்சோ கடந்த நூறு எண்பது வருடங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இது இந்த வார்த்தைகள்லாம் வந்ததுக்கு பிற்பாடுதான் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது கடந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை விட இதே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூத்திர மக்களுக்கான சமூக நீதி வழங்கப்பட்டதற்கு பின்பாடு பல மருத்துவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய நிலையில் பல பேர் வந்து சேர்ந்தார்கள் அப்ப பிற்படுத்தப்பட்டங்கிற வார்த்தை அந்த கேட்டகரிசேஷன் தான் வந்து நம்மளை முன்னுக்கு இழுத்திருக்கிறது தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிற அந்த பிரிவு தான் நம்ம இன்னும் மேலுக்கு கொண்டு சென்றிருக்கிறது ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் அந்தந்த சாதியாக இருந்த போது எவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டோம் இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது இந்த தெருக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது நிழல் பட்டாலே குற்றம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பதினெட்டு சாதிகளுக்குள்ள நாடார் சாதியும் சேர்ந்தே இருக்கிறது ஏன் நாடார் சாதியும்னு சொல்றோம்னா அவர்கள் இன்னைக்கு தங்களை தாழ்த்தப்பட்டவர்களை விட உயர்வானவர்கள் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மார்புக்கும் ஒரு வரி விதிக்கப்பட்டது மார்புக்கு மேலே ஆடை அணியக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு இப்ப இதையெல்லாம் அடித்து நொறுக்கி மேலே வந்து வந்து சேர்வதற்கு போராட்டங்கள் ஒரு பக்கம் இன்னொன்று சமூக நீதி இடஒதுக்கீடு ஒரு பக்கம் இந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான வார்த்தையாகத்தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வார்த்தை இருக்குது இப்ப முன்னேறியேன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்கு அமுக்குவதால் நீங்கள் முன்னேறிவிட போவதில்லை அவரவன் உழைக்க வேண்டும் இந்த சமூக மாற்றத்துக்கு உட்பட வேண்டும் சரியான அளவிற்கு பிரதிநிதித்துவம் பெற்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அரசியல் அதிகாரம்னா வெறுமனே வந்து முதலமைச்சர் ஆகிறது அது மட்டும் கிடையாது வார்டு கவுன்சிலர் ஆகுது அது மட்டும் கிடையாது நீதிபதி பொறுப்புகளில் இணைய தேதிக்கு வந்து இந்திய அரசியல் அமைப்பு அமைப்புங்கிறது முழுக்க முழுக்க நீதித்துறையால் கட்டுவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதனால அந்த இடங்களில் போய் நாம் அமர வேண்டும் வெகு மக்களாகிய நாம் அமர வேண்டும் அங்க எல்லாம் யார் இருக்கிறா பாப்பார கூட்டம் இருக்குது

அந்த இடத்தில் அந்த நீதிபதி பொறுப்புகளுக்கு எல்லாரும் வந்து சேரணும் பெரும்பகுதி மக்கள் அங்கே வந்து சேரணும் பிரதிநிதித்துவம் அங்கே வந்து சேரணும் அதை விட்டு வந்து இந்த வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க இப்படி வந்து பாலிஸ்டா பேசுங்க அப்படிங்கிறது வந்து இது முழுக்க முழுக்க மீண்டும் பார்ப்பனிய சனாதன வைதீக தர்மத்துக்கு உட்பட்டு நம்மை நாமே பெருமிதமாக பேசிக் கொள்கிற ஒரு நிலைக்குத்தான் கொண்டு செல்லுமே தவிர ஒருபோதும் இது முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லாது அதனால இடஒதுக்கீட்டுக்காக நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த பட்டியல் வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சாதிய இழிவு இன்றும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் நம்மை நாமே மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொள்வதற்காக சூத்திரர்கள் வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பாப்பார கூட்டம்தான் தன்னை பிராமின் பிராமின் பிராமின்னு வருணத்தில் தன்னை குறித்து கொண்டு தன்னை மேலானவன் மேலானவன் சொல்லிக்கிட்டு இருக்குது அவனை பாப்பானே நமக்கு குறிப்பிடணும் இந்த வார்த்தைகளை நாம் சரியாகத்தான் பயன்படுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது கீழே கமெண்ட் போடுகிற நண்பர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்